காளி அம்மாளை காவியம்மாள் ஆக்க ஒரு முயற்சி நடக்குது. காளியம்மாளுக்கு கூடிய அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை பார்த்து பிரமிச்சு போறார். நீங்க சீமானுக்கு விழுந்த வாக்கு வங்கிய காளியம்மாள் ஆதரவு வாக்கு வங்கி தான். நாம் தமிழர் ஒரு பிரிவு வந்தால் அது காளியம்மாவால் எதிர்காலத்தில் உருவெடுக்கலாம் உருவெடுக்கலாம். காளியம்மாளை பிசுர தட்டணுங்கிற திண்டுக்கல் சீனிவாச ரொம்ப நாள் அண்ணாதிமுக இல்லை. இது ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு சீமானை விட்ட நாதியே இல்லை. காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. ஆனால் பிஜேபி எப்படியாவது காளியம்மாளை மீனவர் மக்களை தன்னுடைய பக்கம் கொண்டு வருவதற்கு காளியம்மாள் தான் துருப்பிச்சுட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சியில தான் காளியம்மா அரசியல் பண்ண முடியும். நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த நாம் தமிழருடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து முதல் முறையா வந்து காளியம்மாளை பத்தி வாய் திறந்திருக்காரு. அது அங்க என்னதான நடந்துட்டு இருக்கு? இல்ல, காளியம்மாளை பொறுத்தவரை காளியம்மா மாயவரம் நாடாளுமன்ற வேட்பாளர். நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு போன சீமான் காளியம்மாளுக்கு கூடிய அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை பார்த்து பிரமிச்சு போறார். காளியம்மாள் பெயரை சொன்ன உடன் 2 நிமிட காலம் கைதட்டல் ஓயலை. அப்போ சீமான் பிரமிச்சு பார்க்கறாரு, நம்மை விட காளியம்மாளுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. எப்படி அவங்க கைப்பற்றுவாங்க ஒரு பயம் பயம் வந்துருச்சு. என்ன காரணம்னா, காளியம்மாளை பொறுத்தவரை ஒரு தொண்டு நிறுவன ஊழியர். காளியம்மாளுக்கு காளியம்மா குடும்பம் ஒரு அண்ணாதிமுக ஆதரவு பெற்ற குடும்பம். அவங்க அப்பா அண்ணாதிமுகவில் ஒரு பிரபலமான ஒரு சமூக சேவகர். அப்போ இந்த புகழ் தான் நாம் தமிழரை காளியம்மாளையும் சேர்த்தது. அப்போ காளியம்மாளை பொறுத்தவரை நீங்கள் நாகப்பட்டினம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட நபராக மாறுகிறார். இது சீமானுக்கு தனக்கு அடுத்தபடியாக கூட்டம் சேரக்கூடிய நபர் காளியம்மாள். இப்ப இந்த காளியம்மாள் தன்னை விட அரசியலில் மூத்தவர். தொண்டு நிறுவனத்தில் அந்த அம்மா ஏறக்குறைய ஒரு 25-30 ஆண்டு காலமாக வேலை செய்து சின்ன வயசிலிருந்து. இதை விட அந்த அம்மா மீனவர் சமூகத்து மக்களிடம் நெருக்கமாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய 13 மாவட்டங்களில் நீங்கள் சீமானுக்கு விழுந்த வாக்கு வங்கிய காளியம்மாள் ஆதரவு வாக்கு வங்கி தான். நீங்கள் கன்னியாகுமரியில் அதிமுகவை விட நீங்கள் வாக்கு வங்கி முந்துவதற்கு காரணம் காளியம்மாள் பிரச்சாரம் தான். இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மீனவர் சமூகம் 13 மாவட்டத்தில் இருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை கடற்கரை ஓர மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள் பூராம இந்த திமுகவை நம்புவதில்லை. அவங்க எப்பவுமே அதிமுக வாக்கு. எம்ஜிஆர் மீனவன் நண்பன், மீனவன் படம் நடிச்சதில் முழுக்க எம்ஜிஆர் வாக்கு. இப்போ எம்ஜிஆர் வாக்கு மீனவர் பிரச்சனையை அதிமுக நாடாளுமன்றத்தில் பேசுவதே இல்லை. நீங்கள் மீனவர் சமூகம் அதிமுகவிலிருந்து விலகிருச்சு விலகி நாம் தமிழர் பக்கம் சென்றல. அதுதான் கன்னியாகுமரியில் கிறித்துவ மீனவர்கள் பூரா யார் கொண்டு போடுறாங்க? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர், இதுதான் நாம் தமிழருடைய வளர்ச்சி. அப்போ இதுக்கு பின்னணி காளியம்மாள். காளியம்மாள் வந்து ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பரிசு வென்றவர்கள். அதில் வந்து மிக ஃபேமிலியரா விஜய் டிவியில். அப்போ இப்படி அந்த அம்மாவுக்கு தமிழ்நாடு மீடியா முதலில் அந்த அம்மாவுக்கு அறிமுகம். ரெண்டாவது நாம் தமிழர்ல சீமானுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்டார் பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர். இப்ப இந்த விஷயங்கள் பூராம சீமானுக்கு ஒரு நெருடலாவே இருக்கு. ஒருவேளை தனக்கு போட்டியாக, ஒருவேளை அதிமுக திமுக 2 கட்சிகளும் தனக்கு போட்டியாக ஒருவரை உருவாக்க விரும்பினால் அது காளியம்மாளா இருக்கக்கூடாதா? காளியம்மாள் ஏன்னா அரசியல் தெரிந்தவர், மீனவர் சமூகத்தை சார்ந்தவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதனால
நாம் தமிழர் ஒரு பிரிவு வந்தால் அது காளியம்மாவால் எதிர்காலத்தில் உருவெடுக்கலாம் உருவெடுக்கலாம். இந்த பயம் சீமானுக்கு வந்ததனுடைய விளைவுதான் காளியம்மால பிசுர தட்டணுங்கிறது. இல்லை அந்த இது வந்து என்னன்னா, எப்பயோ பேசப்பட்ட ஒரு ஆடியோ, அதை வந்து ஒட்டி வைத்து திமுகவினுடைய ஐடி செய்த வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பிமார்கள் தகவல் சொல்றாங்க. இல்லை அதை நேற்று பேசுனது சொல்லிட்டார, நான் பிசுறு உசுறு மசுறு நான் இதை ஏன்டா தோண்டி பார்க்குறீங்கன்னு அவர் அபரிப்பட்ட போட்டு ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்போ சீமானுடைய நீங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட காளியம்மாளை பற்றி அவர் வைக்கிற விமர்சனத்தை நேர காளியம்மாளை போய் சொல்றாங்கல்ல, அப்படி பல பேர் காளியம்மாளை நேரடியாக போய் சீமான் உங்களை பற்றி இப்படி ஒரு இருக்காரு, இப்படியான ஒரு சிந்தனையில் இருக்காரு, உங்க மேல அப்படியான ஒரு அபிப்பிராயம் ஒரு எண்ணம், இதெல்லாம் காளியம்மாளை போகத்தானே செய்யும். நீ அரசியல்ல பல பேருடைய அரசியல் காணாமல் போறது, பல பேருடைய அரசியல் மேலும் போறதும் இந்த ஓவாளிகள் ஒற்றர்கள் தான். நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப நாள் அதிமுக இல்லை, ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவரு எப்பவுமே ஓபனா கமெண்ட் அடிக்கக்கூடியவர். ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் இரண்டு பேரையும் மிக மலிவாக அவரு செய்த விமர்சனம் தான் இப்படியோ ஒரு நண்பர்கள் மூலம் எங்கேயும் கிடந்து நம்மாட்ட போயிருச்சு. 5 வருஷம் அவர் அரசியலே இல்லை, மீண்டும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் சேர்த்தப்படும். அப்போ அரசியல்ல நீங்க செவத்துக்கு சுவற்றுக்கு கூட காது காது உண்டு, மரத்துக்கு கூட காது உண்டு. அதனால எதை சொன்னாலும் 15 நாள் 1 மாசத்துல நாட்கள் அதிகமாகுமே தவிர தகவல் போய் சேர்ந்துடும். இப்ப இப்படித்தான் சீமான் பேசிய எல்லா விஷயமும் காளியம்மாளுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்ப காளியம்மா இனிமேல் நாம் தமிழர்கள் நீடிக்க முடியாது, அவரே நம்மளை அனுப்பு வெளியே அனுப்புவதற்கு முன்பு நம்ம அதிமுக போறதா இல்ல பிஜேபிக்கு போவதா, இந்த முடிவுக்கு அந்த அம்மா வந்துருச்சு. பிஜேபியிலிருந்து அந்த அம்மாவுக்கு நல்ல டிமாண்டு, அதிமுகவிலிருந்து அந்த அம்மாவுக்கு, ஏன்னா மீனவர் சமூகம் பூராமே அந்த அம்மா ஒருங்கிணைச்சிடும். அப்போ அந்த அம்மாவுக்கு அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. எங்க அந்த வரவேற்புனா, திமுக அதிமுகவை பிடிக்காத தமிழ் தேசிய அரசியலை விரும்புகிறவ சீமான விரும்புகிறான். இது ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு சீமான விட்ட நாதியே இல்லை. திராவிட இயக்கத்துக்கு இருக்கு, அதிமுக இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, இப்படி எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்கு. ஆனால் தமிழர்களுக்கோ தமிழ் தேசியத்துக்கோ ஈழ ஆதரவு தளமோ இங்க இல்லை. ஒரே ஆள் யாரு? சீமான் தான். இப்போ திருமாவளவனை பொறுத்தவரை திருமாவளவன் ஒரு தமிழ் தேசிய தலைவர். நீங்க பெரும்பாலனை பத்தி பேச தெரியும், சனாதனத்தை எதிர்க்க தெரியும், பிஜேபி எதிர்க்க தெரியும், தமிழ் தேசியத்தை தெரியும், தலித் தெரியும், எல்லாமே தெரியும். சீமானுக்கு முன்பு இருந்து களத்தில் இருக்காரு, 90ல் இருந்து களத்தில் இருக்காரு. ஆனா அவரை தலித் அடையாளத்துக்குள் தள்ளி விட்டார்கள். தமிழ்நாடு அரசியல்ல தமிழ் தேசிய அரசியல்வாதியாக வந்திருக்க வேண்டிய திருமாவளவனை எங்க தள்ளி விட்டாங்க? தலித் அரசியல் தள்ளி விட்டாங்க. அப்ப திருமாவளவன்னா ஒரு தலித் தலைவர், பிரபாகரனுக்கு நண்பர், அப்ப எப்படி தலித் தலைவரா இருக்க முடியும்? அப்போ சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் ஒரு பெரிய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை சீமான் நிரப்புறார். வேற யாரு அந்த அந்த இடத்தை நிரப்புவதற்கு தகுதியானவர் இல்லை. இப்போ ஓட்டே யாருக்கும் போடாத 30% வாக்கு வங்கி இருக்கு, அது யாருக்கும் போடுறதே இல்லை. அவன் தமிழ் தேசியம், போலி இந்திய தேசியம் இதை எதிர்க்கக்கூடியவன். ஈழ போராட்டம், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் அந்த திராவிட இயக்கம் துரோகம் பண்ணிருச்சு. சினிமா அரசியலுக்குள்ள இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால 70% தான் ஓட்டு போடாது, 30% ஓட்டு போடாது, ஓட்டு சாவடிக்க வர்றதில்ல அவன். அப்போ அவனுடைய வாக்கு வங்கியை யார் பெறுவது? இது திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே தோத்து போச்சு. ஏன்னா ஏன் தோத்து போச்சுன்னா, இந்த கூட்டணிகள் பூரா எங்க போய் நிக்குது? ஒன்னு அதிமுக இல்லையா திமுக இல்லைங்க. திமுகவே முடிக்காத அதிமுக முடிக்காதுன்னா 30%. அப்போ கம்யூனிஸ்டுகள் எல்லா சிறுத்தைகள், காங்கிரஸ், வைகோ எல்லாம் ஒன்னு எங்க போனோம்? அதிமுக கூட்டணிக்கு. இல்லைன்னா
திமுக கூட்டணிக்கு. இந்த ரெண்டு கூட்டணியெல்லாம் பிடிக்காம தான் அவன் ஓட்டே போடுறதில்ல. இந்த ஓட்டு போடாதவன் தமிழ் தேசிய அரசியல். அதனாலதான் சீமானுக்கு 8%. சீமா சரியான அரசியல்வாதியா இருந்தா அந்த 30% 15 சீமானுக்கு வந்திருக்கும். 15-8 23 அண்ணாதிமுக திமுக இணைய வந்திருக்கணும். வரல. ஏன் வரல? காரணம் கூட இருப்பவர்கள் யாரையும் அவர் அனுசரிப்பதில்லை. நீங்க திமுக எடுத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் சொல்லிடலாம், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் சொல்லிடலாம், கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் சொல்லிடலாம், இதே போல ரெண்டு கட்சியிலையும் சொல்லிடலாம். திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் சீமா கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் பேரா மக்களுக்கு தெரியுமா? 15 வருஷம் ஆச்சு. திண்டுக்கல் எடுத்தா ஐபெரியசாமி, மதுரை எடுத்தா மூர்த்தி, கீதா ஜீவன் பெரியசாமி இறந்துட்டார். இப்படி இரு கட்சிகளுக்கும் அடையாளம் இருக்கு. காளியம்மாள் எந்த கட்சியை நோக்கி செல்வார்கள்? காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. ஆனா பிஜேபி எப்படியாவது காளியம்மாளை மீனவர் மக்களை தன்னுடைய பக்கம் கொண்டு வருவதற்கு காளியம்மாள் தான் துருப்புச்சிட்டு. காளியம்மாள் வந்தா 13 மாவட்டம் பிஜேபி நம்ம பக்கம் வந்துடும். பிஜேபி ஒரு கணக்கு போடுது. பிஜேபியில் இப்போ அண்ணாமலை அவுட்டு, இப்போ அடுத்து நயினார் ராகேந்திரன் தான். நயினார் ராகேந்திரனிடம் ஒரு முழுமையான அரசியல் இல்லை. அண்ணாமலை இருக்கிற காலத்தில் இருந்த பிஜேபி எழுச்சி அரசியல் கண்டிப்பாக யார்கிட்ட இருக்காது? நயினார்கிட்ட இருக்காது. நிர்மலா சீதாராமன் யாரை சொல்கிறாங்க? ராகவனை சொல்கிறாங்க. ராகவன் அதிர்ந்து கூட பேச மாட்டார். அவர் எப்படி திமுக இருக்க முடியும்? இப்போ திமுக இருக்கக்கூடிய கட்சியில தான் காளியம்மா அரசியல் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி அரசியல் அதுதான். இப்போ அண்ணா பிஜேபியில வந்து சேர்வாங்க இல்ல? காவியம் காளியம்மாளை காவியம்மாள் ஆக்க ஒரு முயற்சி நடக்குது. அதிமுக எழுப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது. இது எது வெற்றி பெறும் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்னா காளியம்மாள் உண்மையில தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். அவர்கள் அந்த தவறான முடிவுகள் எடுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.